ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோலம்ஸ்.com. நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கும்போது இந்த மாதிரி க்யூட்டான குட்டி குட்டி ரோசஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரோசஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சிசர்ஸ், ஷைனிங் ரிபன், அப்புறம் வந்து நூல், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஷைனிங் ரிபன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு எண்டு இந்த அளவு விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கு இந்த அளவு ரிபன் போதுமானது. அதை வந்து இப்படி மடக்கிக்கோங்க, இப்படி இந்த மாதிரி வி ஷேப்பில். அதுக்கப்புறம் ரெண்டு சைடையும் வந்து மாற்றி மாற்றி, லெஃப்ட் சைடை ரைட் மேலேயும் ரைட் சைடை லெஃப்ட் மேலேயும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. நம்ம இது வந்து நமக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ அந்த அளவு நம்ம மடக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 times ஆகுது இந்த மாதிரி மடக்கணும். இந்த இடத்துல ஆனால் டைட்டாக பிடிச்சிக்கணும். இது வந்து நம்ம சின்ன வயசில் தென்னை ஓலை நான் வச்சு இந்த பாம்பு செய்வோம்ல, அது அதே தான், அதே ப்ரொசீஜர் தான். பண்ணி முடித்ததுமே நம்ம இந்த இப்படி விடும்போது அந்த பாம்பு மாதிரி உள்ள ஷேப் தான் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து நம்ம அந்த ஒரு குட்டி எண்டு இருக்குல்ல, அந்த எண்டை வந்து நம்ம இப்படி பிடிச்சி இழுக்கணும். இதில் டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிடிச்சி இழுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டி ரோஸ் கிடச்சிருக்கு. இதை இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து நூல் வச்சு நம்ம கட்டிடணும். நூலை வச்சு இப்படி கட்டிடுங்க, டைட்டாக ஒரு 2 times கட்டிக்கலாம். அப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி செய்து வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ அதை பூக்கு கூட எப்படி வச்சு நம்ம கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 times வந்து இந்த மல்லிப்பூ கட்டினீங்கன்னா, நடுவில் ஒரு வாட்டி வந்து அந்த ரோஸ் வச்சு கட்டினீங்க. ரோஸில் ஒன்று வச்சுட்டு சைக்கிள் மல்லி வச்சிடலாம். இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இந்த ஜாஸ்மின் மட்டும் வச்சு கட்டுறதை விட அது கூட நீங்கள் இது அந்த கான்ட்ராஸ்டான இந்த ஃப்ளவரையும் சேர்க்கும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். அதனால் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.